ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது வெந்தய டீ, வெந்தய தண்ணி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட், வேறு வேறு. வெந்தய டீ அப்படின்றது வேறு, வெந்தய தண்ணி அப்படின்றது வேறு. இதை யார் எதை ஃபாலோ பண்ணால் நல்லது, ரெண்டு பெனிஃபிட்டுமே சேமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெந்தய டீ அப்படின்றது என்ன, டீனா என்ன, நம்ம கொதிக்க விட்டு எடுப்போம் அது மாதிரி தான். ஸோ வந்து ஒரு காலிலிருந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, இல்லைனா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கிறோன்னா அது வெந்தய டீ. வெந்தய தண்ணி அப்படின்றது நம்ம நைட்டில் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது எம்டி ஸ்டொமக்கில், அது வெந்தய தண்ணி. ரெண்டுமே பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும். யார் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்குது, வெயிட் கெயின் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாமே வெந்தய டீ வந்து எடுக்கணும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இவங்கெல்லாம் எதுக்கு வெந்தய டீ எடுக்கணும்னா, இது மெயினாக ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணி உங்கள் பீரியட்ஸை ரெகுலராகும், உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும், ஓவலேஷனை தூண்டும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஆண்களுக்குரிய ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து அதிகரிக்கும் போது நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இதெல்லாம் வரும். இந்த ஆண்களுக்குரிய ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம உடம்புல சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. ஸோ இதை தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சிலருக்கு இதுக்குனே டேப்லெட்ஸ் டாக்டர் இர்ரெகுலர் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த வேலையை வந்து அந்த டேப்லெட்ஸ் பண்ண வேண்டிய வேலையை இந்த வெந்தய டீ பண்ணும். ஸோ அந்த வெந்தய டீ எடுக்கும்போது உடம்புல இருக்க சர்க்கரை அளவு குறைக்கப்பட்டு ஆண்களுக்குரிய ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாகி நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வெந்தய டீ பண்ணுறதுக்குரிய வேலை. வெந்தய தண்ணி என்ன பண்ணுன்னா, இதில் பாதி வேலையை வெந்தய தண்ணியும் பண்ணும். அதுக்குன்னு வெந்தய டீ அளவுக்கு இது எஃபெக்டாக இருக்காது, ஆனால் இதோட பாதி அளவு வேலையை அதுவும் பண்ணும், உடம்புல சர்க்கரை அளவெல்லாம் குறைக்கும். கூடவே இதோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம உடம்புக்கு வந்து கூலிங் கொடுக்கும். நிறைய பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க இந்த வெந்தய ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னும் வேறு யாரெல்லாம் வெந்தய தண்ணி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பாடி ஹீட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெகுலர் பீரியட் இருக்குது, எனக்கு வந்து பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்குது, எனக்கு வந்து வெயிட் கெயின் பிரச்சனை இல்லை, இர்ரெகுலர் இருக்குது இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் வெந்தய தண்ணியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயிட் வந்து எனக்கு நார்மலான வெயிட் தான் நான் இருக்கேன், நாங்கள் வந்து வெயிட் வந்து நான் ரொம்ப கம்மி இல்லை, பெல்லி ஃபேட்டெல்லாம் எனக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்களும் நீங்கள் வெந்தய தண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் ஓவலேஷன் ஆகிறது பிரச்சனை, கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கர்ப்பப்பையில் நீர் கோர்த்துருக்கு, கருமுட்டை நீர் கட்டியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே வெந்தய டீ தான் நம்பர் ஒன் பெஸ்ட்டு. பட் நான் சொன்ன மாதிரி வெந்தய தண்ணியும் இதோட வேலையை செய்யும், பட் பாதி தான் இதோட பெனிஃபிட் வந்து அது பண்ணும், மீதி வந்து கூலிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாதவங்க நீங்கள் வெந்தய தண்ணி எடுத்துக்கலாம். பாடி ஹீட் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தய தண்ணி. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. எதுக்காக இதுக்கு ஒரு தனி வீடியோனா, நம்ம ரீசெண்டாக அந்த மாதிரி வெந்தய டீ இதை பற்றி பார்க்கும்போது நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, தண்ணி யூஸ் பண்ணுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணலாமா, அதுவும் இதுவும் சேம் பெனிஃபிட்டாக அந்த மாதிரி. ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது ஏற்றதோ, உங்கள் உடம்புக்கு எது ஏற்றதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் சொன்ன மாதிரி ஓவலேஷனுக்கு முன்னாடி ஓவலேஷனுக்கு பின்னாடி கண்டினியூவாக இதை எடுக்கணும். டெய்லி நம்ம எப்படி டெய்லி தண்ணி குடிக்கிறோம், டெய்லி நம்ம குளிக்கிறோம், அதே மாதிரி டெய்லி இந்த தண்ணி வெந்தய தண்ணி வந்து ஆர் வெந்தய டீ வந்து கண்டினியூவாக எடுக்கலாம், டெய்லி எடுக்கணும் இது வந்து. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.